ஆபிரகாமுடன் தேவனின் உடன்படிக்கை. வெள்ளப்பெருக்கு வந்து பல வருடங்கள் ஆன பின்பு ஏராளமான மக்கள் உலகத்தில் இருந்தனர். அவர்கள் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் விரோதமாக பாவம் செய்தனர். ஏனெனில் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழியை பேசினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டதை செய்யாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வானம் தொடுமளவு ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தனர். இப்படி அவர்கள் சேர்ந்து அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்ததினாலும் மேலும் அநேக பொல்லாத காரியங்கள் செய்யக்கூடும் என்பதையும் அறிந்தார். எனவே ஆண்டவர் அவர்களுடைய மொழியை பல மொழிகளாக பெருகும்படி செய்து அவர்களை பூமி எங்கும் சிதறப் பண்ணினார். அவர்கள் கட்ட நினைத்த கோபுரத்தின் பெயர் பாபேல். அப்படி என்றால் குழப்பம் என்று அர்த்தம். 100 வருடங்களுக்கு பிறகு அபிராம் என்னும் ஒருவனோடு ஆண்டவர் பேசி, ஆண்டவர் அபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து, உன் இனத்தவரிடமிருந்தும், உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். எனவே அபிராம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவன் தனது மனைவியாகிய சாராளையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் தனக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கடவுள் அவனுக்கு காண்பித்த கானான் தேசத்திற்கு போனான். அபிராம் கானான் சேர்ந்த பின்பு ஆண்டவர் அவனிடத்தில், உன்னை சுற்றிலும் உள்ள எல்லாவற்றையும் பார், இந்த நாட்டினை உனக்கு தருவேன், உன்னுடைய சந்ததி எப்போதும் இதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். பின்பு அபிராம் அங்கேயே குடியேறி விட்டான். உன்னதமான ஆண்டவருடைய ஆசாரியனாகிய மெல்கிசிடேக் என்னும் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் யுத்தம் முடிந்து வரும்போது அபிராம் அவனை கண்டான். மெல்கிசிடேக் அபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் அபிராமிற்கு ஆசி வழங்குவாராக, உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது அபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 1/10 பங்கை கொடுத்தார். பல வருடங்கள் ஆகியும் அபிராமும் சாராயும் பிள்ளை இல்லாதிருந்தார்கள். ஆண்டவர் அபிராமினிடத்தில், நீ ஒரு குமாரனை பெறுவாய், மேலும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும் என்றும் வாக்குத்தத்தம் பண்ணினார். அபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். பின்பு கடவுள் அபிராமோடு உடன்படிக்கை பண்ணினார். பொதுவாக உடன்படிக்கை என்பது இருவருக்கு நடுவாக ஏற்படுத்திக் கொள்வது. ஆனால் இங்கே அபிராம் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். அப்போது அவனால் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. அவர் கூறியது என்னவென்றால், உனக்கு ஒரு குமாரனை பிறக்கும்படி செய்து உன்னுடைய சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அபிராமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது.